கேட்டார், சுவாமி பாருங்க, விஷம் வரும்போது மட்டும் சிவனை கூப்பிடுறாங்க, நல்லதெல்லாம் வரும்போது ஆளாளுக்கு பிரிச்சுக்கிறாங்களே, இது என்ன தகுமா அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்கு. ஸ்ரீஹரி பார்த்தாராம் பெருமாள், நம்ம எல்லோரும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எல்லா தேவர்களும் அசுரர்களும் கிண்ணர்களும் யக்ஷர்களும் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறோம், கைலாயத்துல மட்டும் சிவன் கம்முன்னு இருக்காரே, அவருடைய பெருமையும் இந்த இடத்துல சேர்த்து காமிக்கணும்னு எடுத்துக்காக விஷத்தை என்ன பண்ணாரோ அவர்கிட்ட கொடுக்கும் அப்படின்ட்டார். கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார், உடனே இப்ப தான் எடுத்த உடனே குடிச்சிடலாமா, ஏன்னா அவர் பெரிய மகா குடும்பஸ்தன், ரேஷன் கார்டு பாத்தீங்கன்னா அவருக்கு தான் பெருசு. ஒரு பக்கம் பார்வதி, இன்னொரு பக்கம் கங்கா, இன்னொரு பக்கம் விநாயகர், இன்னொரு பக்கம் முருகர், இத்தனை பெரிய குடும்பம் பிளஸ் பூதகணம், கைலாயம் முழுக்க இருக்கு கூட்டம், எல்லாருக்கும் அவர் தானே படியளக்குறவர். இன்னைக்கு படியளக்குறவருக்கே பாய்சனை கொடுத்தா என்ன வருது? அவர் பார்த்தார், ஐயோ இது என்னடா, அது விஷம் வந்திருக்கு, என்னதான் இருந்தாலும் 50% நம்ம கொடுத்து வச்சிருக்கோம், அப்புறமா நம்ம பார்த்து விஷத்தை குடிச்சோம்னா விஷம் முதல்ல என்ன தாக்குறதோ இல்லையோ என் மனைவியை தாக்கிடும். அதனால அவகிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டு பண்ணணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உத்தமமான விஷயத்த பண்ணாலும் சரி, அதமமான விஷயமா இருந்தாலும் பிரத்தியார்கிட்ட கேட்டுட்டு பண்ணணும். அதுவும் நம்ம கிட்ட நம்பிக்கையா இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்கணும். யார் நம்பிக்கையானவங்க? அதனாலதான் பெட்டர் ஆஃப் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. ஏன்? உங்களுடைய வாழ்க்கையை பெட்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்க அவங்க ஆஃப், அதனால அவங்க பேர் பெட்டர் ஆஃப்.